ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற விஷயம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை கமோடிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் கரன்சி மார்க்கெட்டாக இருக்கட்டும். ஸோ இதில் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வந்து வர முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் வந்து ஒரு செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து நான் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து டெமோ ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஃபர்தராக வந்து ஒரிஜினல் ட்ரேடிங்க்கு போய் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பல வீடியோஸில் பார்த்துருக்கலாம், பல புக்ஸில் படிச்சிருக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடில் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கீங்க, இல்லை பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே பெரும்பாலான ட்ரேடர்ஸ் வந்து பார்க்கறது வந்து இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தான். அதுவும் வந்து ஜாப்பனீஸ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை வந்து முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான வே அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வச்சுட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியும். பேசிக்காக வந்து ஒரு ஒரு ரொம்ப இன்டெப்த்தாக இல்லைன்னா கூட பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருந்து இந்த பேட்டர்ன்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேடராக வந்து வளம் வர முடியும். ஸோ இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேட்டர்ன்ஸில் இருக்குது. ஸோ முக்கியமான இண்டிகேட்டர் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஓரளவுக்கு நம்ம வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வேவை வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். என்னதான் வந்து நீங்கள் ட்ரேடராக இருந்தாலுமே கூட உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து உருவாக்கிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வந்து ரன் பண்ண முடியும். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 ட்ரேடர்ஸை வந்து மீட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஆஃப் மெம்பர்ஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கேண்டல்ஸ்டிக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபண்டமெண்டலும் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, ஃபர்தராக வந்து அவங்களோட முதலீடு அப்படிங்கிறதுலையும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனாலும் வந்து அவங்க ஃபெயிலியர் ஆகாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும். ஸோ இது நான் மட்டும் இல்லை, பலரும் வந்து சொல்கிற ஒரு விஷயம் தான், மேடம் கேண்டல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் தான் காமிக்குது, ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஆனால் நான் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்து கீழே போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது, எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பலரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்ன அப்படின்னா இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் அப்படிங்கிறது ஒரு ஒரு இருக்கிற ஒரு விஷயம்தான், நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆக அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஷேர் நம்ம வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது நீங்கள் முன்னாடி வாட்ச் பண்ணும்போது டெமோவில் வந்து ஓகே இந்த பேட்டர்ன் ஃபார்மாக இருக்குது இது மேலே போகும் அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, அது ரியலாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ்க்குள்ளே உள்ள போகும்போது 1 ரூபாய் இறங்கினா கூட அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே இருக்கும். ஸோ இதனால் நம்ம வந்து ஒரு அப்செட் ஆகிடும், நம்மளால் தொடர்ந்து வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணாமலும் இருக்க முடியாது. வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலுமே என்ன பண்ணுவோம், அச்சோ இது இதுக்கு மேலே மார்க்கெட் ரொம்ப கீழே போச்சுன்னா நம்மளது லாஸ் ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நம்ம அதை எக்ஸிட் ஆகி வெளியிட வந்துடுவோம். ஆனால் நம்ம வெளியில் வந்தது தான் லோவாக இருக்கும், அதுலேருந்து மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதுதான் பலரோட ட்ரேடிங்லேயும் வந்து நடக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும், இதுதான் அவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகே இதுதான் ட்ரெண்டு, இவ்வளோ தான் மார்க்கெட் போக போகுது, இந்த தான் வந்து ஸ்டாப் லாஸ், இதுதான் டார்கெட், இதுதான் இலக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன இதோ போட்டுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, இதெல்லாம் வந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் தான்,
சொல்லலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு பேசிக்காக வந்து இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னால என்னன்னு தெரியாது, சார்ட் பேட்டர்னால என்னன்னு தெரியாது, இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. ஸோ இதை பற்றின முழுமையான ஒரு விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்து நாங்கள் உள்ளே போக முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோஜி, ஹேமர், என்கல்ஃபிங் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், பியரிஸ் என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹேமர், ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார், இந்த மாதிரி பல வகையான பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அடுத்த மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறிட முடியும். உதாரணத்துக்கு ஒரு டோஜி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட் அந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பேசிக்காக அந்த ஷேரோட ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஷேரோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேரோ விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோஜி பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபார்மாக இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஷேரை வந்து வாங்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அவங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ், அதே மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவான விஷயங்களாக தான் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல புதிய பிஸ்னஸில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிட்டே இருக்காங்க, பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயம் டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களோட ட்ரேட் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. உதாரணத்துக்கு தான் நான் வந்து இந்த ஷேரை சொல்கிறேன். இதே வந்து நீங்கள் இதே பேட்டர்ன் தான் கேண்டில் ஸ்டிக் டோஜி அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டீங்க, இல்லை ஹேமர் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து ஷேர் மார்க்கெட் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஸோ கமாடிட்டிக்கும் சேம் அதே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தான், கரன்சி மார்க்கெட்டுக்கும் சேம் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கரன்சி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ட்ரேடிங் அதாவது ஃபாரக்ஸ் ட்ரேடாக இருந்தாலும் சரி, எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா போதும், இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரேடர் வந்து திருப்பூரில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேம் அவங்க வந்து டெய்லி எனக்கு ஒரு 500 rupees இருந்தால் போதும், 300 to 500 நான் வந்து ஒரு பனியன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே வந்து நான் ஒரு 500 rupees சம்பாதிப்பேன். ஸோ அந்த 500 rupees எனக்கு இங்கே கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருப்பார். அவரோட மொத்த ட்ரேடிங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes ஸ்டாண்டி டைம் ஃப்ரேம் மட்டும்தான் வாட்ச் பண்ணுவார். ஸோ அந்த 15 minutes வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுவார், கோல்டு, சில்வர், அதே மாதிரி ஜிங்க், லீட், அலுமினியம், கேஸ், க்ரூட் ஆயில், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ 15 minutes அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து அது கண்டிப்பாக வந்து என்ட்ரி ஆகிட்டு அவருக்கு 500 rupees கிடைச்சது அவர் எக்ஸிட் ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி அவருக்குன்னு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்கிக்கிட்டாரு. இது வந்து உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத டெக்னிக்கலாக வந்து நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க, இது வந்து ஓகே இந்த பேட்டர்ன் எனக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு டெமோ ட்ரேடிங் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அடுத்த நீங்கள் வந்து லாபகரமான ஒரு வேக்கு போகிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகவே இருக்கும். ஸோ மார்க்கெட்டை வந்து உங்களால் முன்கூட்டியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேண்டில்ஸுமே வந்து அடுத்து மார்க்கெட் எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத ரியாக்ட் பண்ற ஒரு அமைப்பா தான் இருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து அந்த வேலை தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது, ஓகே தங்கத்தோட விலை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது, இல்லை வெள்ளியோட விலை வந்து அதிகரிக்க போகுது, க்ரூடோட விலை வந்து குறைய போகுது அப்படின்னா
ஸோ எந்த இது உங்களுக்கு வந்து ஏற்றதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இல்லவே எங்கிட்ட வந்து அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, என்னால் பெரிய அளவில் பண்ண முடியாது அப்படின்னா மினி லாட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். இல்லை இதுலேயும் எனக்கு வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் டெமோ ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வாட்ச் பண்ண போகிறது 15 minutes கேண்டில்ஸ் தான் நான் வாட்ச் பண்ண போகிறேன், ஹாஃப் அன் ஹவர் கேண்டில்ஸ் தான் வாட்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக, ஏன்னா அது வந்து மினி ட்ரேட்ஸ் பண்ணுறவங்க, அதாவது எனக்கு வந்து ஒரு மீடியம் டேர்மில் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணி ஆரம்பித்து இன்றைக்கே நான் லாபத்தில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 15 minutes, half an hour, 1 hour அந்த மாதிரியான கேண்டில்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1 hour கேண்டில்ஸ், 2 or 4 hour ஹேண்டில்ஸ் அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு சான்ஸாக தான் இருக்கும். இல்லை எனக்கு அதை நான் வந்து அந்த மாதிரி எனக்கு பொறுமை கிடையாது, இன்னொன்று அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் என்னால் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணியெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டெய்லி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து அதாவது சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே கூட மாதம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட அந்த ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிறத நீங்கள் ஒரே அந்த ஒரு சான்ஸில் வந்து சம்பாதிச்சுட்டு போயிட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ டெய்லி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லாம் ஒரு ஹேமரோ இல்லை ஒரு டோஜியோ இல்லை ஒரு மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ அந்த ட்ரெண்டு என்னவோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களோட மற்ற இண்டிகேட்டர்ஸையும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் ஓரளவுக்கு நியர்லி ஒரு 70% or 60% அப்படிங்கிறது மார்க்கெட்டை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த வேலையே வந்து போகும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு ரீசனபிளான ஒரு இன்கமும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ உங்களோட ரிஸ்க் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். ஏங்க 60% 70% தான் சொல்கிறீங்க, அப்போ 100% கரெக்டாக இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேட்டர்ன்ஸுமே 100% வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு இது கொடுத்தது கிடையாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த டைமிங்கில் எப்படி மாறும் அப்படிங்கிறத வந்து சொல்லவே முடியாது. ஸோ சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ட்ரிகர் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பா இருக்குமோ அப்படிங்கிறது கிடையாது. நீங்க பண்ற ட்ரேடிங் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு 10 ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 ட்ரேட் சக்சஸ்ஃபுல்லா வரும், 4 தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரெண்டு வந்து எந்தளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேலை இருக்கோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே சமயம் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமோ ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெமோ ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 months 1 year வந்து உங்களை வந்து நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணி பாருங்கள், ஓகே நான் வந்து ஒரு $1,000 ட்ரேட் பண்ணுறேன், ஸோ அது வந்து எனக்கு எவ்வளோ வருமானம் கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டெமோ ட்ரேடிங்கில் நான் வந்து ஒரு $10,000, இது டெமோ தானே அப்படின்னு சொல்லி நம்ம அதில் $10,000 போடுவோம், எடுத்ததுமே மெகாலாட் போடுவோம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயும் ஒரு $1,000 வந்து ப்ராஃபிட்டபிளாக காமிச்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு லாட் சேர்த்தி போடுவாங்க. இது வந்து டெமோவில் நடக்கும். ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ஒரு பிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இறங்கினா கூட, அதாவது ₹1-2 இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெகாலாட்ஸில் போடும்போது லாஸ் அப்படிங்கிறது பெருசாக தெரியும். ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது அங்கே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா உங்களால் வந்து அடுத்து வந்து ஸ்ட்ராங்காக பிஸ்னஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தொகை பெருசாக இருந்தாலுமே கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுற லாஸ் சைஸ் அப்படிங்கிறது வந்து முடிந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு இல்லை கண்டிப்பாக குறைவாகவே வச்சுக்கோங்க. இது வந்து உங்களை ஒரு சூப்பரான ட்ரேடராக உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ரோபோட் ட்ரேடிங் பண்ணுறேன், இல்லை நான் வந்து சிக்னல்ஸ் வாங்கி பண்ணுறேன், நான் கால்ஸ் வாங்கி பண்ணுறேன், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கருத்து
நேரத்தில் எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட் ட்ரேடிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா டைமிங்லேயும் வந்து கை கொடுத்துடாது. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு நார்மல் மூமெண்ட்டில் இருக்கும்போது ஓகே, இல்லை இந்த இப்போ வர வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வந்து ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த டைமில் என்னென்னா, அவங்க ஃபெடரல் வந்து ரேட் ஹைக் பண்ணாங்க அப்படின்னா டாலரோட வேல்யூ அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். டாலர் மதிப்பு ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னாலே இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கமாடிட்டிஸோட விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் காண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களுக்கு மத்தியில் அங்கே ரோபோட் ட்ரேடிங் அப்படிங்கிறது கை கொடுக்காது. அந்த மாதிரியான சமயங்களில் உங்களோட டெக்னிக்கல் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற டைம் ஃப்ரேம் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறீங்க, அதே மாதிரி எந்த பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஃபைனலாக வந்து உங்களை நீங்களே ஃபில்டர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்கி அதில் வந்து லாபம் காண ஆரம்பிங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக போகிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ இனி அடுத்தடுத்த வர்ற வீடியோஸில் நான் ஒவ்வொரு கேண்டில்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனால் அடுத்த மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு டோஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டோஜினா என்ன, இந்த பேட்டர்ன் வந்து எதை குறிக்குது, அடுத்த மார்க்கெட் எப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டில் பற்றியும் நான் அடுத்த வர ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு வீடியோவாகவே போடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.